ஹலோ என்ன நியூஸ் தமிழக அரசானது ஜூன் ஏழாம் தேதி வரையும் ஊரடங்கு பிறப்பிச்சிருக்காங்க இந்த முழு ஊரடங்குல வங்கிகள் செயல்பட அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த வங்கிகளானது காலை பத்து மணிலிருந்து நான்கு மணி வரையும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலை பத்து மணிலிருந்து இரண்டு மணி வரையும் மக்களோட சேவைக்காக செயல்படும் வங்கிகள் இரண்டு மணிலிருந்து நான்கு மணி வரையுமே ஆஃபீஸ் ஒர்க்குக்காக செயல்படும் அலுவலக பணிகளை இரண்டு மணிலேருந்து நான்கு மணி வரையுமே அலுவலர்கள் செஞ்சிட்ருப்பாங்க காலை பத்து மணிலேருந்து இரண்டு மணி வரையும் மக்கள் போய் தங்களோட தேவைகளுக்கான வேலையை பார்த்துக்கலாம் பண பரிமாற்றம் செய்கிறது அக்கௌண்ட்டில் பணம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் பண்ணிக்கலாம் அதுவும் ரெண்டு மணி வரை மட்டும்தான் ரெண்டு மணிக்கு மேலே அலுவலர்கள் தங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நான்கு மணி வரையுமே வங்கிகள் செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில வங்கிகள் மக்களுக்காக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதில் முக்கியமாக பேங்க் ஆஃப் பரோடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ காசோலை மூலமா நடக்கக்கூடிய பண மோசடிகளை தவிர்ப்பதற்காக பாசிட்டிவ் பே கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது காசோலை கொண்டுட்டு வரக்கூடிய நபர்கள் இல்லைனா காசோலையோட உரிமையாளர்கள் தங்களோட விவரங்களை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த காசோலைக்கு பணம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டு லட்சத்துக்கும் மேல வங்கி கணக்கில் வைத்திருக்கக்கூடிய நபர்களோட காசோலைகளுக்கு கண்டிப்பாக விவரங்கள் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான நடைமுறையை பேங்க் ஆஃப் பரோடா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா கனரா வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போது வங்கிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சதுனால ஐஎஃப்எஸ்சி கோடுகள் மாற்றப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அதனால கனரா வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருமே வருகிற ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐஎஃப்எஸ்சி கோடை மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சிண்டிகேட் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிண்டிகேட் வங்கி ஏற்கனவே தங்களோட வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை மாற்றிக்கிறனும் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்த நிலைமையில் இதுக்கு கடைசி தேதியையும் அறிவிச்சிருக்காங்க வருகிற ஜூன் முப்பதாம் தேதி தான் கடைசி தேதி அதுக்குள்ளேயும் சிண்டிகேட் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருமே அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை மாற்றிக்கிறபடி வங்கி சார்பாக உத்தரவிடப்பட்டிருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்